ஒரு காலேஜ் படிக்கிற பையன் வந்து பொண்ணோ பையனை பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த பொண்ணோட ஃபோட்டோவோ அல்லது அந்த லவ் பண்ணுறப்ப நிறைய பொருள் கையில் வச்சுருப்பாங்க. இதை வச்சு பூஜை செய்யும் பொழுது கருங்குருவி ரத்தத்தை காவு கொடுத்து அதை அவங்களுக்கு உடலில் அனுப்பும் பொழுது அவர்கள் வந்து தன்னிலை மறந்து அவங்கள உடலில் வந்து முதலில் வந்து பிப்பு ஏற்படும், அரிப்பு ஏற்படும், நமைச்சல் ஏற்படும், கைகால் வலி ஏற்படும், கைகால் வந்து ஊசி குத்துவது போல குத்தல்கள் ஏற்படும். அந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அடுத்தவரோட மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்க அடுத்த வாழ்க்கைன்னு ஒன்று வாழ போறப்ப வாழ விட மாட்டாங்க. இந்த சைவன தோஷத்தை செய்து அவங்களை வந்து ஒரு மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாக்குவாங்க, சித்திரவதைக்கு ஆளாக்குவாங்க, அவங்களும் சித்திரவதை பட்டுக்கிட்டு இருப்பாங்க. குட்டிச்சாத்தான் ஏவல் வழக்கில் இது ஒரு பகுதி. அதில் வந்து கருங்குருவியோட ரத்தத்தை வந்து அதில் பயன்படுத்தி எப்படி பழி வாங்குறாங்க அப்படி எழுதினா, இது குட்டிச்சாத்தால வந்து கருங்குட்டிச்சாத்தானோட வழியில் வரக்கூடிய இது ஒரு ஏவல் வழக்கு. இந்த ஏவல் வழக்கை நீங்கள் பார்க்கும் பொழுது இன்னைக்கு நமது சகோதரிகள் வந்து பள்ளிக்கூடம் போகும்பொழுதும் காலேஜ் போகும்பொழுதும் இன்னைக்கு வந்து நிறைய பேர் லவ் பண்ணியிருப்பாங்க. லவ் பண்ணி அவங்களுடைய அம்மா அப்பா வந்து பிரித்து வச்சுருவாங்க. அப்படி பார்க்குறப்ப அந்த பையனோ பொண்ணோ அல்லது வந்து கணவன் மனைவி டைவர்ஸ் ஆனவங்களும் வந்து இன்றைக்கி டைவர்ஸ் ஆகியிருப்பாங்க. ஒரு ரெண்டு வருஷம் வாழ்ந்துட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய சகோதரி திருநங்கை கூட லவ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிறு காலம் கழித்து அவங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. இந்த பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க வந்து மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா இந்த மாதிரி மாநிலங்களில் போய் ஒரு மந்திரவாதியோ பூசாட்டியோ உட்காரும் பொழுது அவங்க இந்த கருங்குட்டியை வைத்து எப்படி பழி வாங்குறாங்க அந்த ஒரு பதிவு தான். அப்படி பார்க்குறப்ப ஒரு காலேஜ் படிக்கிற பையன் வந்து பொண்ணோ பையனை பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த பொண்ணோட ஃபோட்டோவோ அல்லது அந்த லவ் பண்ணுறப்ப நிறைய பொருள் கையில் வச்சுருப்பாங்க. இதை வச்சு பூஜை செய்யும் பொழுது அந்த கெட்ட ஆத்மாவை அவங்க உடலில் செலுத்தும் பொழுது கருங்குருவி ரத்தத்தை காவு கொடுத்து அதை அவங்களுக்கு உடலில் அனுப்பும் பொழுது அவர்கள் வந்து தன்னிலை மறந்து அவங்கள உடலில் வந்து முதலில் வந்து பிப்பு ஏற்படும், அரிப்பு ஏற்படும், நமைச்சல் ஏற்படும், கைகால் வலி ஏற்படும், கைகால் குறைத்தல் ஏற்படும், கைகால் வந்து ஊசி குத்துவது போல குத்தல்கள் ஏற்படும், அதே போல வந்து கைகால் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கண்ணுல இருந்து ரத்தம் வந்து கொண்டு இருக்கும், அவங்களுக்கு தலை முழுக்க வந்து ஒரே வலியாக இருக்கும், பின்முதுகு வலி ஏற்படும், அந்த குடும்பத்தை வந்து அழிப்பதற்காகவும் அது மட்டும் இல்லாம அந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அடுத்தவரோட மனைவியாக இருந்தாலும் சரி, அந்த டைவர்ஸ் ஆனவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க அடுத்த வாழ்க்கைன்னு ஒன்று வாழ போறப்ப வாழ விட மாட்டாங்க. இந்த சைவன தோஷத்தை செய்து அவங்க உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியாக விளங்க விடாம செய்து லாக் பண்ணி அவங்கள வந்து ஒரு மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாக்குவாங்க, சித்திரவதைக்கு ஆளாக்குவாங்க, அவங்களும் சித்திரவதை பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது போல நமது ஆலயத்தில் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் கல்லூரியில் படித்த மாணவர் மாணவிகள், சென்னையில் கல்லூரியில் படித்த மாணவ மாணவிகள் இவங்க வந்து நம்ம கிட்ட வந்திருக்காங்க. அவங்க வந்து நம்ம கோவிலில் வந்து சரி செய்து போயிருக்காங்க. அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, வந்து இந்த லவ் பண்ற காலகட்டத்தில் வந்து கர்ப்பமாய் எத்தனை முறை வந்து அவங்க வந்து குழந்தைகளை வந்து கலைச்சிருப்பாங்க, அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக வந்து அமையுது. அப்படி பார்க்கிறப்ப அவங்க உடலாகப்பட்டது இந்த அளவுக்கு நலிவடைகிறது மட்டும் இல்லாம முகம் வெளுத்து போகும், கைகால் வந்து வெளுத்து போகும், கைகால் வந்து உங்களுக்கு வந்து அந்த புண்கள், சிரங்குகள் இந்த மாதிரிலாம் வர வேண்டிய காலகட்டங்கள், தழும்புகள் வர வேண்டிய காலகட்டங்கள். இப்படிதான் அந்த கருங்குட்டி மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து உங்களுடைய கூட பலவனங்களும், நீங்க யாரை லவ் பண்ணீங்களோ, நீங்க யாரை திருமணம் பண்ணுவீங்களோ, அவங்க வந்து நாளுக்கு நாள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து அழித்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு கெட்ட மந்திரவாதி பிடியோட சேர்ந்து. அப்படி பாதிக்கப்பட்ட எந்த அன்பர்களாக இருந்தாலும் சரி, எந்த பக்தர்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஆலயத்துக்கு நீங்க வரலாம். அம்பாள் அதை அனைத்தும் அழித்து உங்களுக்கு வந்து நல்லதை வந்து கொடுப்பா. குருதி பூஜை மூலியமாக குருதி பூஜை நாயகி நமது அம்பாள் தான். இனி நீங்க கவலைப்பட வேண்டாம், இனி நீங்க வந்து அழுக வேண்டாம், இனி நீங்க வந்து ஒரு மூலையில போய் உட்கார வேண்டாம் துக்கப்பட்டு, நமது ஆலயத்துக்கு வாங்க. நம்பது பகவதி அம்மா இருக்காங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி, அத்தனையும் அழிச்சு உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய எதிரி முன் நல்லபடியா வாழ வப்பா. வாழ வைக்கிறது மட்டும் இல்லாம அம்பாளோட சேர்ந்து நீங்க வாழ்வீங்க. இன்னைக்கு வந்து யாரெல்லாம் உங்களை வேணாலும் ஒதுக்குனாங்களோ அவங்க முன்னாடி நீங்க மரியாதை நிமித்தமாகவும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து அவங்க முன்னாடி நீங்க காட்டுவீங்க. இனி கவலையை விடுங்க. நமது ஆலயத்துக்கு அமாவாசை தோறும் வாங்க, குருதி பூஜையில கலந்து கொள்ளுங்க. அது எப்பேற்பட்ட கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி, அம்பாள் அழித்து உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு திருப்பி கொடுப்பா. அம்பாளை மட்டும் நம்பினால் போதும். அமே நாராயணா.